ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணா ஃப்ரம் கிஷோபகடமிருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் நம்ம ஒரு சில பேசிக்ஸான சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஃபார்மில் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொபோர்ஷன், ஓகேவா? ஸோ விகித சமன் விகிதாச்சாரம் சொல்லுவாங்க, அது ரிலேட்டடாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பார்ட் டூவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, சார் இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ செவன்த்தில், ஓகேவா, செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் செகண்ட் டைம் புக்கில் வந்து உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும். இது வந்து ஓல்டு புக்கில், ஓகேவா? நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும், ஓகேவா? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தோட இது இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ பாருங்கள், இதில் வந்து அஞ்சு ஃபார்மில் எழுதியிருக்கேன். இது வந்து ப்ரொபோர்ஷன், அதாவது விகித சமன் விகிதாச்சாரம் சொல்லுவாங்க, அது ரிலேட்டடான ஃபார்ம்லாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மில் என்னென்ன சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போகிறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சராசரி விகித சமன், ஓகேவா? ஸோ ஒரு விகிதத்தை இது கொடுத்துட்டு அதோடைய ஆவரேஜோ இல்லை ஆவரேஜ் இல்லை சராசரின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா மீன் கூட சொல்லுவாங்க, எனது மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஓகேவா? ஆவரேஜ் ப்ரொபோர்ஷன் கூட சொல்லுவாங்க, இல்லைனா மீன் ப்ரொபோர்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷில். அதேமாதிரி தமிழில் வந்து சராசரி விகித சமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி, ஓகேவா? என்னது சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி, ஓகே? இதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துருவாங்க, ஏபி ரெண்டு வேல்யூ கொடுத்துருவாங்க, அந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட வேண்டியதான், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 and 10 இதோடைய ஆவரேஜ் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏங்கிறது 5, B 10, ஓகேவா? ரெண்டே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சிக்கு உண்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை என்னது ஆவரேஜ் ப்ரொபோர்ஷன், ஓகேவா? ஸோ அதை நான் சம்ஸ்க்கு வரப்போ சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், மூன்றாவது விகித செமன், ஓகேவா? எனது தேர்டு ப்ரொபோர்ஷன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A:B = B:C, எனது A:B = B:C, இதில் சிங்கிறத எனது மூன்றாவது விகித செமன், அதாவது தேர்டு ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இதில் ரெண்டு வேல்யூ கொடுத்துருவாங்க, அந்த ரெண்டு வேல்யூ, ஒரு வேல்யூ வந்து ஏ வேல்யூ, ஒரு வேல்யூ வந்து பி வேல்யூ, ஓகேவா? அந்த ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சிக்குண்டானது கண்டுபிடிச்சா சி தான் என்னது நமக்கு தேர்டு ப்ரொபோர்ஷன், ஓகேவா? அப்போ சம்மில் வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டு கொடுத்துட்டு தேர்டு ப்ரொபோர்ஷன் என்ன கேட்பாங்க, அப்போ நம்ம என்னது சி மதிப்பீங்க கண்டுபிடிச்சிட்டு அதை என்னது நமக்கு தேர்டு ப்ரொபோர்ஷன், ஓகேவா? சம்ஸ் வரப்ப நான் சொல்கிறேன். அடுத்து நான்காவது விகித செமன் இதே மாதிரி தான், நான்காவது விகித செமன் என்னது மூணு வேல்யூ கொடுத்துருவாங்க, ஏபிசி மூணு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அப்போ டி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டி தான் என்னது நம்ம இந்த இடத்துல வந்து ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன், ஓகேவா? A:B = C:D, புரிஞ்சுங்களா? இப்போ ஓரளவு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், சம்ஸ் பார்க்குறப்ப எனக்கு கிளியராக புரியும். அடுத்து பாருங்கள், தொடர் விகித செமன் அதை என்ன சொல்லுவாங்க, கண்டினியூட் ப்ரொபோர்ஷன், ஓகேவா? என்னது கண்டினியூட் ப்ரொபோர்ஷன், இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா A:B = B:C, ஓகேவா? ஸோ இது எப்படி போகிறது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதே ஃபார்மேட்டில் தான் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி எப்படி போகிறது, இதுக்கு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் குழப்பிக்கூடாது, ஓகே? இதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம சி வேல்யூ கண்டுபிடிப்போம், இதில் வந்து என்ன பண்ணுவோம், தொடர் இது அடுத்தடுத்து இது வரதுன மாதிரி கண்டுபிடிப்போம். சம்ஸ் வரப்போ உங்களுக்கு கிளாரிட்டி புரியும். ஃபிஃப்த் இது பாருங்கள், கூட்டு விகிதம், அதாவது காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் A:B, C:D, E:F, ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை வேல்யூ, ஏ வேல்யூ பி வேல்யூ ஒன்று, சி வேல்யூ டி வேல்யூ, இ வேல்யூ எஃப் வேல்யூ, ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ எவ்வளோ கொடுத்தாலும் அது என்ன பண்ணுறோம், ஓவரால் காம்பவுண்டு, ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் என்னது காம்பவுண்ட் விகிதம், ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏசிஇ, ஓகேவா? ஏசிஇ இதெல்லாம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பிடிஎஃப் இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுத்தாலும் சரி அதை என்ன பண்ணுவோம், காம்பவுண்ட் விகிதம், ஸோ ஓகேங்களா? ஸோ அதை என்ன சொல்லுவாங்க தமிழில், கூட்டு விகிதம். கண்டுபிடிக்கும் போது இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணி நம்ம போடுவோம், ஓகேவா? ஸோ இந்த ஃபஞ்சு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரொபோர்ஷன் அதாவது விகித சமன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒன்றை ஒன்றா பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆறு சம்மு நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த ஆறு சம்மு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போகிறதுங்க நான் ஒன்பது வேணா சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட் சம் பாருங்கள், சராசரி விகிதம் அதாவது மீன் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 0.08 and 0.32, ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, மீன் ப்ரொபோர்ஷன், ஓகேங்களா? ஸோ மீன் ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், C:√ABR, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏ வேல்யூ என்னது 0.08, ஓகேவா? ஸோ பி வேல்யூ என்னது 0.32 இதானே, ஓகேவா? இது அப்படி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ C:√0.08, ஓகேவா, இன்ட்டு 0.32 இதானே, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நம்ம முழு நம்பராக மாற்றிடலாமா? ஏன்னா முழு நம்பராக மாற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கிற என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ 0.08 நம்ம வந்து முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், ரெண்டு டிஜிட் இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 100 டிவைட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும் உங்களுக்கு 8/100, ஓகேவா, இன்ட்டு
இதுக்கு என்ன வரும், அதே தான் என்ன வரும், 32/100. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 8×32 என்ன வரும் நமக்கு, மல்டிப்ளை பண்ணுங்கள், 8×32 ஓகேவா, 2×8=16, மீதி 1×3=24, 1×25 ஓகேவா, ஸோ 256 ஓகேவா, ஸோ 256 பை ஓகேவா, சரிங்களா? ஸோ இப்போ 256 நம்ம ரூட்லேருந்து எடுத்தால் என்ன ஆகும் நமக்கு, 16 வருமா. ஸோ இதை ரூட்லேருந்து எடுத்தால் என்ன வரும் நமக்கு, 100 வருமா. ஓகேவா? ஸோ அப்போ என்னது, 16/100 ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணும் நம்ம, ரெண்டு ஜீரோ இருக்கனால நம்ம என்ன பண்ணும், ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், அப்போ என்ன வரும் நமக்கு, 0.16. புரிஞ்சுங்களா எப்படின்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு ரூட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கனால என்ன பண்ண இல்லையா, நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலன்னா, 8×32 ஓகேவா, 8×32 என்ன மல்டிப்ளை பண்ணால் வரும் நமக்கு, 256 வரும் ஓகேவா. ஸோ 256 வரும், ஆனால் அந்த 256ங்கும் போது உங்களுக்கு பாயிண்ட் வரும், அப்போ ரூட்டில் எடுக்கிறப்ப எப்படி போகிறதுன்னு தெரியாது. அதனால நம்ம என்ன சொல்கிறேன், முழு நம்பரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இது வந்து இதுக்கு நீங்கள் டைரெக்டாக பிறகுன்னு வச்சிங்களேன், 256 வரும் ஓகேவா. எத்தனை டிஜிட் தள்ளி, எத்தனை டெசிமல் பாயிண்ட் தள்ளி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2, இங்கே 2, மொத்தம் 4 வரும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 3, ஆல்ரெடி 1 இருக்குது, ஸோ 4 ஓகேவா. ஸோ இது வந்து ரூட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, இது ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப 16 தெரியும், ஆனால் அது வந்து 0.16 போடணுமா இல்லை 0.016 போடணுமா நமக்கு தெரியாது. அதுக்காக தான் முழு நம்பரை மாற்றிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. ரூட்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டெசிமல் பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டும் புரிஞ்சில்ல. ஸோ எதுக்காக நான் எடுத்ததுமே டெசிமல் பாயிண்ட் கொடுத்துருக்கேன்னா, சம்டைம்ஸ் வந்து நாங்கள் முழு நம்பராக உங்களை நான் கொடுத்து முழு நம்பராக 5, 6 என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போட்டலாம், 5/6 எடுத்து போட்டலாம். பட் நம்ம டெசிமல் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி போகணும் அப்படிங்கிறது அதை கொடுத்தேன் நான் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டும் புரிஞ்சுலாம், ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணி நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இது என்னது, மீன் ப்ரொபோர்ஷன் ஓகேவா. ஸோ சராசரி விகித சமன் ஓகே. செகண்ட் சம் பாருங்க. ஸோ மூன்றாவது விகித சமன் காண்க, தேர்டு ப்ரப்போர்ஷன் ஓகேவா. எதுக்கும் பார்த்தீங்கன்னா, 4×8 என்ன கேட்குறாங்க, மூன்றாவது ப்ரப்போர்ஷன் ஓகேவா. ஸோ a=4, b=8. ஸோ தேர்டு ப்ரப்போர்ஷனுக்கு என்ன ஃபார்ம்ல நமக்கு, a:b = b:c இதானே. ஸோ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ பி வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதை டைரெக்டாக ஃபார்ம்லால யூஸ் பண்ணலாமா? அப்போ ஏ வேல்யூ என்னது நமக்கு, 4:8 = 8:8 நமக்கு தெரியுமா, சி இது தெரியாது ஓகேவா. ஸோ தேர்ட் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இது நம்ம என்ன எழுதலாம், 4:8 அப்படின்னா என்ன எழுதலாம், நம்ம 4/8 எழுதலாமா, 8:c ஓகேவா. அப்போ என்ன எழுதலாம், 8/c எழுதலாமா, ஏன்னா ஈஸ்ட் இருந்தால் என்ன அர்த்தம், நமக்கு டிவைட் இருக்கிறதா தான் அர்த்தம் ஓகேவா. இப்போ நமக்கு என்ன வேலை கண்டுபிடிக்கணும், சி வேலை கண்டுபிடிக்கணுமா, அப்போ சி வேலை இங்கே கொண்டு போய்க்கலாம், 4 இங்கே ஒன்று கொண்டு வந்துக்கலாமா. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம, 4/ இந்த 8 இங்கே போயிடும் ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும் ஈக்குவல்ட்டுக்கு, 8×8 இந்த 8 இங்கே கொண்டு போயிடலாம், சி இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும், 4×c அப்போ சி வேலை தான் தேவை, 8×8/4 ஓகேவா. 1 நாள் 4, 2 நாள் 8 அப்போ சி ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன வரும், 8×2 எத்தனை வரும், 16. ஸோ தேர்டு ப்ரப்போர்ஷனோட வேல்யூ எத்தனை நமக்கு, 16. புரிஞ்சுங்களா? ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க, அதை வந்து ஈஸ்ட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணி போகிறோம், டிவைடாக நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அழகாக நமக்கு என்ன வேல்யூ தேவையோ அதை ஒரு பக்கம் கொண்டு வந்துங்க, மீது எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் கொண்டு போயிருங்க, நீங்கள் டிவைட் பண்ணி அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சா, தேர்டு ப்ரப்போர்ஷன் புரிஞ்சா, கிடச்சா பார்க்கலாமா ஓகே. அடுத்தது பாருங்கள், ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன் ஓகேவா. எதுக்கும் பார்த்தீங்கன்னா, 4×9=12 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனுக்கு என்ன ஃபார்ம்னா நமக்கு, a:b=c:d இதான ஃபார்முலா. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ எத்தனை, 4, பி வேல்யூ எத்தனை, 9, சி வேல்யூ எத்தனை, 12. ஸோ இதை ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாமா? அப்போ என்ன வரும் நமக்கு, 4:9=9 நமக்கு என்னன்னு தெரியாது, ஓகே டி அப்படியே வந்துடும். அப்போ இதை என்ன எழுதலாம், 4×9=9/dன்னு எழுதலாமா, சரிதானே. 4:9=12 சரியா. நமக்கு என்ன வேல்யூ தேவை, டி வேல்யூ தானே தேவை, ஸ்மால் எழுதிக்கலாம், டி வேல்யூ தானே தேவை. அப்போ என்ன பண்ணலாம், டி எந்தவும் கொண்டு போயிடலாம், அப்புறம் இந்த 9 கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா. ஸோ டி ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு இது ரெண்டு இந்த பக்கம் 4 வந்து கீழே வந்துடும், 9 மேலே போயிடும் ஓகேவா. அப்போ d=12×9/4 சரியா.
அப்போ ஒரு நாள் நாலு, மூணு நாள் பன்னெண்டு, அப்போ டி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 27. புரிஞ்சுங்களா எப்படின்ட்டு? ஸோ இந்த ஸ்டெப் எப்படின்னு புரிஞ்சா, டேரெக்டாக டி இங்கே கொண்டு வந்துக்கிட்டேன், ஃபோர் அந்த பக்கம் போயிடுச்சு, நாலு இந்த பக்கம் வந்துருச்சு, ஓகேவா? அப்போ 12 × 9 டிவைட் பை 4, ஓகே. ஒரு நாள் நாலு, மூணு நாள் பண்டு, மூணு போகும்போது 27. அப்போ நமக்கு ஃபோர்த்து ப்ரொபோஷனோட வேல்யூ எத்தனை நமக்கு, 27. புரிஞ்சா? அடுத்த சம்பளமா? ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சு இந்த இடத்துல ஃபார்முலாவுக்கு தான் என்னது நமக்கு மார்க்கு, ஓகேவா? நம்ம கால்குலேஷனுங்கிறது பெரிய கால்குலேஷன் கிடையாது, சிம்பிள் கால்குலேஷன் தான். ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அந்த கால்குலேஷன் போட முடியும் நம்ம, ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து ப்ரொபோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸ் ஒய் இந்த மாதிரிலாம் கூட கேட்டுருவாங்க, பட் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். பாருங்கள் என்ன கேட்குறாங்க, ஃபோர்த்து ப்ரொபோஷனுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, சேம் ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு சி ஈஸ்ட்டு டிஆ. அப்போ ஏ வேல் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். பி வேல் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சி வேல் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா அப்படியே? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், இந்த பி அப்படி கீழே போட்டுக்கிறேன், ஓகேவா? ஏன் அடுத்து ஒரு ஸ்டெப் எழுதிட்டு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி வேல் என்னது, எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, பை டி வேல்யூ நமக்கு தெரியாது, ஓகேவா? இப்போ நம்ம டி வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இந்த இந்த ரெண்டையும் தான் கொண்டு போய்க்கலாமா? அப்போ டி ஈக்குவல் டு, ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது இங்கே கொண்டு போயிட்டேன், இது இங்கே கீழே கொண்டு வந்துட்டேன், ஓகேவா? பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம்? ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபார்முலாவை அப்படியே இந்த ரெண்டுக்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், ஓகேவா, பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், இது அப்படியே வந்துடும், சரிங்களா? புரிஞ்சா? இப்போ என்ன பண்ண போகிறேன், நல்லா பாருங்கள், ஓகே, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் மேலே போடுறேன் பாருங்கள், ஓகே, மேலே வேணாம், இங்கே எழுதுகிறேன். ஸோ இது வரையும் புரிஞ்சில்ல, ஸோ இதை நான் ட்ராப் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு எழுதுமே புரியும். இது வரையும் புரிஞ்சில்ல, ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ், சாரி, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யா. இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய், ஓகேவா, டிவைட் பை, ஓகேவா? ஸோ இதுலேருந்து எக்ஸை வெளியில் காமனாக எடுக்கிறேன், ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ மீதி என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய்னு வருமா? அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், ஓகேவா? இந்த எக்ஸுக்கும் இந்த பவரில் இருக்கிற ஒரு எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன நம்ம கேன்சல் வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதான் என்ன வரும், ஆன்சர் வரும், ஓகேவா? ஸோ இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு இதான் போடணும். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி கூட ஆன்சர் வந்து நாலு ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு இதுவரையும் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கடுத்து என்னது, உள்ள எக்ஸை மல்டிப்ளை பண்ண வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு கூட நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கலாம். எப்படினாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். புரிஞ்சில்ல? ஃபோர்த்து ப்ரப்போசல் வந்து நம்ம எக்ஸ் ஒய் எப்படி கொடுத்தாலும் சரி, ஜஸ்ட் ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ணி நம்ம போட போகிறோம். இதில் மெயின் ட்விஸ்ட் என்னது, இதை நம்ம அப்ளை பண்ணி போடணும் இந்த ஃபார்முலாவில், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ் ஒய்னு வந்தாலே மேக்ஸிமம் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்தாலே ஏதோ ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணுற மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அடுத்த பார்க்கலாம், ஃபோர்த்து ப்ரப்போசல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த்து சம் பாருங்கள், கூட்டு விகிதம் காண்க, ஓகேவா? கூட்டு விகிதமே என்ன சொன்னோம் நம்ம, கண்டினியூ ப்ரப்போஷனா, ஓகேவா? ஸோ இது என்ன கண்டினியூ ப்ரப்போஷனுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா தெரியுமா? ஓகே, காம்பவுண்ட் ப்ரப்போஷன், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ, ஓகேவா, இந்த பக்கம் பி வரும், இந்த பக்கம் சி வரும், இந்த பக்கம் டி வரும், இந்த பக்கம் இ வரும், இந்த பக்கம் எஃப் வரும், ஓகேவா? ஏ போட்டுங்க, அந்த பக்கம் பி போட்டுங்க, அடுத்து சி போடுங்க, அடுத்து டி போடுங்க, இ போடுங்க, எஃப் போடுங்க, அவ்வளோதான், இதானது ஃபார்முலா, ஓகேவா? எதுக்கு, கண்டினியூ ப்ரப்போஷனுக்கு, சாரி,
சாரி கூட்டு விகிதம், சாரி காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன், ஓகேவா? கண்டினியூ ப்ரொபோர்ஷன் அடுத்து இருக்கு, ஓகேவா? தொடர் விகிதம். ஸோ என்னது? காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன், ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2:5, 3:9, 10:4, ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? a:b கொடுத்துருக்காங்க, b:c கொடுத்துருக்காங்க, ஏபிசிடிஇஎஃப், ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஒரு நமக்கு இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2:5, 3:9, அடுத்து 10:4, சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? இது அப்படியே இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நமக்கு ஏ வேல்யூ தெரியும், இது ஏ வேல்யூ வந்து 2, பி வேல்யூங்கிறது 5, அதேமாதிரி சி வேல்யூ 3, டி வேல்யூ 9, அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஏ வேல்யூ என்ன நமக்கு? 2, ஓகேவா? 8. பி வேல்யூ, சி வேல்யூ என்ன நமக்கு? 3. இ வேல்யூ என்னது? 10, ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? கொடுத்துருக்கிற 3 ரேஷியோவில் ஃபஸ்ட் டிஜிட் வேல்யூ எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஓகேவா? நடுவில் எனக்கு ரேஷியோ இருக்கா, அப்போ என்ன வரும் நமக்கு? டிவைட் வருமா? அடுத்து ரெண்டாவது வேல்யூ 5:9:4, 5:9:4. ஏன் இன்ட்டு போடுறோம்? இந்த இடத்துல மல்டிப்ளேயர் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? 2:5, 10, 5:1, 3:3, 3:9, 2:4, ஓகேவா? அப்போ என்ன வரும் நமக்கு? 2:6 வருமா? ஓகே, சாரி, இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும், ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1:3 வருமா? புரிஞ்சுங்களா? ஸோ ஆன்சர் என்ன நமக்கு? 1:3. ஸோ இதுக்கு என்னது? உங்களுக்கு கூட்டு விகிதம், கூட்டு விகிதத்துக்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? கூட்டு விகிதனாலே மொத்தம் 3 இருக்கும், 3 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோ மேலே போட்டுங்க, செகண்ட் ரேஷியோ கீழே போட்டு கேன்சல் பண்ணி போட்டால் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அடுத்த பார்க்கலாமா? காம்பவுண்ட் ப்ரப்போர்ஷன், ஓகேவா? ஓகே, அடுத்து 6th சம் பாருங்கள். என்ன கேட்குறாங்க? தொடர் விகிதம் கேட்குறாங்க. ஸோ தொடர் விகிதம் எப்பவுமே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து தொடர் விகிதமும் 3rd விகித சம் உண்டான ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், ஓகேவா? ஆனால் தொடர் விகிதத்தில் மேக்ஸிமம் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு விகிதத்தை அதில் இருக்கிற ஒரு நம்பரை வந்து மிஸ் பண்ணிவிட்டு அதை என்ன வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க, ஓகேவா? அதை நம்ம எக்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்து ஃபஸ்ட் வேல்யூ இருக்கலாம், செகண்ட் வேல்யூ இருக்கலாம், தேர்ட் வேல்யூ வேணா இருக்கலாம். ஆனால் 3rd விகித சம்னுங்கும் போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சி வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஆனால் இதில் வந்து ஏ வேல்யூ விட்டுட்டு பி வேல்யூ சி வேல்யூ கொடுத்துட்டு கூட நம்ம என்ன பண்ணுவாங்க? ஏ வேல்யூ என்னன்னு கூட கேட்பாங்க. பாருங்கள், இந்த சம்மில் அப்படி தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு தொடர் விகிதம், அதாவது என்னது? கண்டினியூ ப்ரொபோர்ஷனா? ஸோ என்ன ஃபார்ம்னா, a:b = b:ca, ஓகேவா? ஸோ ஏ வேல்யூ நமக்கு என்னது? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பி வேல்யூ என்னது? 6, சி வேல்யூ என்ன நமக்கு? 12. ஸோ இதை நம்ம அப்படியே ஜஸ்ட் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும் நமக்கு? x:6=6:12. அப்போ இதில் என்ன எப்படி எழுதலாம்? x:6=6:12. நமக்கு என்ன தேவை? எக்ஸ் வேல்யூ தானே தேவை. அப்போ அந்த 6 அந்த கொண்டு போய்க்கலாமா? அப்போ என்ன ஒரு 6:6 வந்துருமா? அப்போ என்ன பண்ணலாம்? 2:12, 1:6, 1:2, 3:6. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 3. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன நமக்கு? 3. புரிஞ்சா? ஸோ தொடர் விகிதம்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு வேல்யூ விட்டுட்டு மீதி இருக்கிற ஏதோ ஒன்று, எங்கள் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல நம்பர் கொடுத்துட்டு ரெண்டாவது இருக்கிற கூட எக்ஸ் கூட என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். எப்படி என்ன கொடுப்பாங்க, ஓகேவா? நமக்கு என்ன, இந்த ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம போட வேண்டியதான், ஓகேவா? எந்த வேல்யூ இல்லையோ அதுக்கு நம்ம எக்ஸ்னு வச்சுட்டு மீதி வந்து எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த கொண்டு போய்ட்டு நம்ம அடிச்சு போட்டால் ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுங்களா? ஸோ ப்ரப்போர்ஷன் புரிஞ்சா? ஸோ விகிதம் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், செகண்ட் பார்ட்டில் வந்து விகிதாச்சாரம் பார்த்தோம். ஸோ இதை கம்பைன் பண்ணி எக்ஸாம்பிள், அதாவது ஒரு சில சம்மில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பேராகிராஃபில் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி நம்ம அதை கன்வே பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறத மேட்ரு, ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணபடம் வந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.